மாநில முதலமைச்சர்கள் மற்றும் நிதியமைச்சர்கள் மாநாடு நடைபெறுகிறது. இந்த கூட்டமானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்திய பொருளாதாரத்தில் சரிவு, மோட்டார் வாகன தொழிற்சாலைகள் மூடுவிழா, உதிரி பாகங்கள் தயாரிக்கின்ற தொழிற்சாலைகள் மூடுவிழா மற்றும் இந்த மோட்டார் வாகனங்கள் விநியோகம் செய்கிறவர்கள் தங்களுடைய கடைகளை எல்லாம் மூடிவிடுவது போன்ற நிலையில் சுமார் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட தொழிலாளிகள் வேலை இல்லாமல் அவதிப்படுகிறார்கள். மாரூதி தொழிற்சாலையில் மூடப்பட்டிருக்கிறது, லேலன் தொழிற்சாலை மூடப்பட்டிருக்கிறது, இப்படி பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிற நிலையில் நாளை தினம் மோட்டார் வாகனத்துக்கான வரி சம்பந்தமாக விவாதம் நடைபெறுகிறது. அது மட்டுமல்லாமல் கட்டுமான பணிகள் நின்றுவிட்டிருக்கின்றன. பல லட்சக்கணக்கான அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டப்பட்டு அதை விற்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இந்த கட்டுமான பணிகளில் அவருடைய உரிமையாளர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் வங்கிக் கடனை வாங்கி இந்த கட்டுமான பணியில் ஈடுபட்டவர்கள் வட்டி கூட கட்ட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகள் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். பல தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. மக்கள் மத்தியில் பணப்புழக்கம் இல்லை. இப்படி ஒட்டுமொத்தமாக பொருளாதார பாதிப்பு இருக்கிற அந்த நேரத்தில், மந்த நிலை இருக்கிற நேரத்தில் வரியை குறைக்க வேண்டும் என்று மாநில நிதியமைச்சர்கள் எல்லாம் கோரிக்கை வைத்திருக்கிறோம். இது சம்பந்தமாக அந்த கவுன்சிலில் எந்த முடிவு எடுப்பார்கள் என்று நாளை தினம் தெரியும். மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் கூட இது சம்பந்தமாக பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார்கள். கண்டிப்பாக நாளை தினம் ஒரு நல்ல முடிவு வரும் என்று நினைக்கிறேன். அதாவது தமிழக கல்வித்துறை அமைச்சரே கூறியிருக்காரு, 2 ஆண்டுகளுக்கு இல்லை, அதுக்கு பிறகு நாங்கள் பரிசீலனை பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. அதனால் அது சம்பந்தமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. தொழில் முனைவர்களுக்கான வெளிநாட்டு பயணம் 2 தடவை துபாய் போயிருக்கிறேன், மூலதனம் வந்திருக்கிறது, ஆனால் நாங்கள் விளம்பரப்படுத்திக் கொள்ளவில்லை. ஓகே சார், தேங்க்யூ.